எல்லாரும் ரொம்ப அற்புதமான அனுகிரகத்தை பெற்றுதான் அச்சதிக்கு பாரலா ஆக முடியும். ஏன்னா அச்சதிக்கு பாரலா ஆகுதுன்றது அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா இந்த பூமி இல்ல அண்டத்தில் இருக்க சராசரத்தில் அத்தனை கோள்களையும் தாங்கணும். நம்ம நினைச்சபடி அச்ச திக்குகளுக்கு குறித்த நம்மளுடைய ஒரு பூலோகத்தை மாத்திரம் தாண்டாமல் கிடையாது. நீங்க வானவெளியில் எடுத்து பாத்தீங்கன்னா பூலோகம் சின்ன உருண்டையா மிதந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், இந்த மாதிரி கோடி கோடியா உருண்டைகள் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்மளதை மட்டும்தான் அச்சதிக்கு பாதை தாங்கிறார்கள் கிடையாது. எத்தனையோ லோகங்களை அந்த தெய்வமானது தாங்குகின்றது. ஆனால்தான் அஷ்டதிக்கு பாரலாய் வருவதற்கு அவ்வளவு ஒரு கஷ்டம். எளிதில் அவ்வளவு ஈஸியா வந்துட முடியாது அஷ்டதிக்கு பாரர்களாக. அஷ்டதிக்கு பாரர்கள் என்ற எண்ணத்தையே நாம் மறந்துடுறோம். ஏன்னா இன்னைக்கு நாம் செடியா நிக்கிறோம்னா அஷ்டதிக்கு பாருடைய சக்தி நம்ம உடம்புல இருக்கு. இல்ல போனா நிச்சயமா வேலை செய்யாது. இதுக்குதான் ஒரு உதாரணமா சொன்னாக்கா அந்த பெராலிட்டி கட்டாக்கும் ஒண்ணு சொல்றோம், பார்த்த வாயுன்னு. அது அட்டதிக்கு வாழ்களுடைய ஒரு குறிப்பிட்ட சக்தி போனோம்னா அந்த பகுதியே பலம் இல்லாம இழந்துடும். அதனால்தான் பெராலிட்டி கட்டாக வர்றதுக்கு காரணமே அட்டதிக்கு வாழருடைய அனுகிரகம் இல்லாம என்று தெரிஞ்சு கொள்ளலாம். அது காரணம் அட்டதிக்கு வாழல எந்த பகுதியில் உடம்புல வந்து இந்த உடம்பையே எட்டு பகுதியா மாத்திடுறாங்க பெரியவங்க. அந்த எட்டு பகுதியா மாத்தினால்தான் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் பெரியவங்க எழுதி வச்சாங்க. இந்த உடம்பையே எட்டா மாத்திடுறாங்க, கூறு போட்டு எட்டாக்கிறான். செறி வாரியா எடுத்து குறுக்கு பாதி போட்டீங்கன்னா நாலு துண்டு ஆகும். அதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு துண்டு போடுங்க. அப்போ உங்களுடைய தோள்கள் எந்த திக்கில் இருக்கிறது, கண் எந்த திக்கில் இருக்குது, புருவம் எந்த திக்கில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதனால்தான் யோகமே தத்துவமாயி அட்டதிக்கு வாழ்களின் உடலில் வைத்து தத்துவத்தை வித்தகத்தால் செய்தவினையை ஏதென்று சொல்லுவேன் ஐயா என்றார் அகத்தியர். அதுபோல எம்பெருமான் திருவருளால் இந்த அச்சதிக்கு பாலருடைய தகுதியும் இந்த அச்சதிக்கு பாலருடைய நிலைகளையும் நம்ம புரிஞ்சுக்காது. இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காது நம்முடைய தத்து. அச்சதிக்கு பாலர்களுடைய ஒட்டுமொத்தமான சக்திகளை ஒன்றாய் சேர்த்தால் கோமதி ஒரு முறை, அது ஒரு பெரிய கதை. அஷ்டதிக்கு பாலருடைய ஒட்டுமொத்தமான சக்தியை ஒன்றா சேர்த்தார். அந்த ஒன்றாய் சேர்த்த போது எவ்வளவு புண்ணியாத்மாக்களுடைய சக்திகள் பாருங்க. அந்த ஒன்றாய் சேர்த்து தூக்கி அதை பூலோகத்தில் போட்டாலும் அது பூலோகத்தில் வந்து அமர்ந்தது ஒரு இடத்துல. அந்த இடம்தான் இன்று எல்லாருக்கும் கர்ப்பத்தை காக்கின்ற கர்ப்பரக்ஷாமிக. கர்ப்பத்தை காக்கிறதுக்குன்னா ஒரு தேவதை நம்ம ஊர்ல இருக்கு. உலகத்தில் எங்கேயா இருக்குதா சொல்லுங்க பாப்போம். அந்த கர்ப்பரக்ஷாம்பிகைன்ற இடம் அப்பதான் உருவாச்சா, அன்னை கோமதி போட்ட அஷ்டதிக்கு பாருன்னு அருள்பெரு சக்திகள். அங்குதான் எம்பெருமான் ஆகிய ஈசன் முல்லைவர நாதராக இருந்தார். எல்லாம் சுயம்புமூர்த்தி சுவாமி. ஆகியனால்தான் அஷ்டதிக்கு பாருடைய சக்தியை பூரணமாய் பெற்று நமக்கு அருள்பாலிக்கின்றவள் கருகாக்கும் நாயகி. அதான் கர்ப்பம் தரித்தால் கருகாக்கும் நாயே வேண்ட வேண்டும் பெரியவங்க சொல்லி வச்சிருக்க. இன்னைக்கும் இருக்கு அந்த இடம் கர்ப்பரக்ஷாமிகேன் அம்பாளுக்கு. அதுபோல் எம்பெருமான் திருவர்களால் ஒவ்வொரு காதலையும் ஒவ்வொரு தொடக்கும் போது ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு மாறி மாறி வந்து சேர்ந்துடும். அதனால்தான் ஒட்டரை கலைன்னு அகச்சர் எழுதி வச்சார். கோவில்ல ஒற்றை பறந்ததுன்னா அது எப்படி பறந்திருந்தா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ ரொம்ப அற்புதமான கலை, சும்மா போட்டு சுசுபுசன் அடிக்கிறது பிரமாதம் இல்லை. வந்து அலங்காரம் பெரிய மகாராஜா இருந்தாலும் செய்கின்ற திருப்பணி அற்புதம். வசிஷ்டர் சொன்னார் அந்த மாதிரி புறநீர் கொண்டு வந்து குறித்து வருண மந்திரங்களை சொல்லி நிறைவேற வார்த்தாம்பர் தண்ணி கணத்தண்ணி வாங்க ஊற்றி அலம்பார். அந்த மாதிரி அலங்கும் போது விசிறிப்படுக்கை வீசி விளக்கினார். எப்படி விளக்கணும் சொல்றது, வீட்டுல எப்பவுமே இப்படிதான் கூட்டம், வலதுகை பக்கம் கூட்டணும் பெண்கள், இடதுகை பக்கம் கூட்டக்கூடாது. அந்த வலதுகை பக்கம் கூட்டுமா இடதுகை பக்கம் போய் வலதுகை பக்கம் கூட்டம், இது நம்ம இல்ல ராகத்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து இடதுகை பக்கமா போய் கூட்டீங்கன்னா வரலட்சுமியுடைய வேகம் குறையும். ஆகையினால வலதுகை பக்கமாவே கூட்டி வலதுகை பக்கமாவே ஒதுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா
பெண்கள் வந்து இடது கை பக்கமா போய் போட்டீங்கன்னா வரலட்சுமியினுடைய வேகம் குறையும். ஆகையினால வலதுகை பக்கமாவே பூட்டி வலதுகை பக்கமாவே ஒதுக்கணும். அதே மாதிரி ஆண்கள் பொறுக்கிறதுனா கோயில மட்டும்தான் பெருக்கலாம், வீட்டை பெருக்கலாம். அதை பத்தி விரிவா புத்தகம் போட்டுதான் பசங்க கேட்டுவாங்க. அது போல அற்புதமா இவன் பெருக்கணும் பெருக்கி சுத்தமா அலமா அந்த நீரை வந்து அலம்பி விட்டு வழிகள். அது ஒரு காவா பக்கம் வந்து ஜலம், அந்த காவா பக்கம் வந்தா எப்பவுமே காவா அடைச்சு விடும். அதுக்காக அந்த காவா கிளீன் பண்றதுக்காக இறங்கி தோண்டி அது இருக்க கசடுகள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டான். இந்த பெருக்கிறது 5000 வருஷம் கடந்து அப்ப சலகன்ற ஒரு சக்தி அவனுக்கு கிடைச்சது. அந்த சக்தியால் அவன் யாரை தொட்டாலும் எத்தகைய நோயா இருந்தாலும் பறந்து போட்டான். ஆனாதான் ஆலயம் பெருக்கிறவன் வந்து கைப்படணும் சொல்லி பெருவா எழுதுவான். ராமானுஜர்லாம் பாத்தீங்கன்னா அடியாருக்கும் அடியேன் திருப்பணி செய்யும் உத்தமருக்கு உத்தமம் தானாரும் அடியார்க்கெல்லாம் தான் தண்டம் சமர்ப்பிக்கின்றேன் சொல்லி விழுந்து விழுந்து கும்பிடுவா. கோயில பெருக்கிறவங்கள பார்த்தா அந்த மாதிரி கோயில அலம்பி விடுறவங்க கை வந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது பட்டா இந்த சக்தியில அவங்களுக்கு சரி அப்படி அதற்கடுத்து இந்த சாக்கடைகள் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு இருந்தானா சுத்தி சாக்கடை என்றவுடனே நம்ம மனுஷனுக்கு அறிவருக்கு வரும். பெரிய மகாராஜா 1000 பேர் வச்சு வேலை வாங்கலாம், அவனும் செய்திருக்கிறான் அந்த வேலையை. அப்ப அது வந்து ரொம்ப பேர் இதா இருக்கும். ஏன்னா வெள்ள பணியும் வெள்ளன்றவர்கள்ருப்பான் மைனச்சேன் தொங்கும் எப்படி இறங்குறதுன்னு வச்சு திருப்பணியும் வந்துட்டா வெள்ள பணியினோ வெள்ளன்றவரும் மைனச்சேனோ வேலை செய்யும் ஏறிட்டு அந்த மாதிரி செய்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு. என்ன எங்க கூட்டத்துல அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க. எல்லாம் பெருக்கிற படிப்பு பெருக்கிற டாக்டர் பெருக்கிற இன்ஜினியர் இருந்தாலும் உடனே காவா இறங்க ஆரம்பிச்சுவான் கிளீன் பண்ணு அருமை தெரிஞ்சவர். அதுபோல அவன் இறங்கி எல்லாத்தையும் செய்யும் போது அவன் இந்த காவா கிளீனிங்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணான். சில இடங்கள அடைக்கும் அப்ப அழகா குச்சி வச்சு குத்தி நீட்டு இது பண்ணி கேர் பண்ணி அந்த ஜலமானது கோவில் கிணத்து வழியா வழியா வந்து குளத்துல வந்து ரொம்ப மாதிரி வழி இருக்கு. அது கத்தடு வழி கார் வழின்னு வச்சிருக்காரு. அது ரெண்டு பிரிவு. அந்த கிளீன் பண்ண தண்ணி ஒரு வழியா போகும். அப்ப இந்த சைட ஓட்டை அடைச்சிருவாங்க. நல்ல தண்ணி அலம்பி விடுற தண்ணி குளத்துக்கு போகணும். ஏன்னா குளத்துல சாணம் பண்ணுவா பெரியவங்க. கோவில திருப்பாறு தூசி பட்டதெல்லாம் தன் தலையில உணவுக்காக பண்ணுவா. அந்த ரூட்டை கலந்து விடுவாங்க. இந்த மாதிரி பல ரூட்ஸ் வச்சிருந்தாங்க. 2-3 வழி வச்சு டிராப் வி டிராப்ஸ் மாதிரி அல்ல சாகரத்துல வந்து ஒரு சைடு அடைச்சிடுறது, இன்னொரு சைடு நல்ல ஜலம் வர்றது, இந்த சைடு அடைச்சிடுறது. இந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. இன்னைக்கும் உங்க கோயில் இல்ல. நீ தரந்து பாத்தீங்கன்னா அந்த சிவிநீர் ஓடுறது ரொம்ப டாபா இருக்கும். அந்த மாதிரி ஏன் கேட்டீங்கன்னா கோவில்ல பெரிய மகான்களும் சித்தர்களும் அந்த இடத்த நெரிச்சுட்டு போயிருப்பான். அவ பாவப்பட்ட பாவம் தூங்கி இந்த பரம்பரை தீர்த்தத்துறையா வந்து நம்ம மேல படணும்னு சொல்ற ஒரு அனுகிரகத்துக்காக அந்த மாதிரி பண்றது உண்டு. அவ அந்த குளத்துல ஸ்நானம் பண்ற போது இந்த ஜலம் வந்து வந்ததுன்னா மகா புண்ணியம் ரோக நிவாரணம். இன்னைக்கும் வைத்தீஸ்வரன் கோயில கூட ஒரு முக்கு முக்கு போடுவோம். ஆனா சுத்தி அசுத்தம் பண்ணி வச்சிருப்பான் பாத்துருக்காளா. வைத்தீஸ்வரன் கோயில் போய் பாருங்க, தெரியும். குளிப்பான், துணி துவைப்பான், எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோலமா ஒரு முக்கு போடுவான் முகத்துக்கு. ஆனா அவங்க அருமை தெரிஞ்சதுனால பண்றான். முகம் துணி துவைக்கிறவங்களுக்கு அருமை தெரியாம இல்ல, அவன் அங்க முக்கிதான் போடுவான் இல்லன்னு சொல்லு. அது போல அந்த பெரியவர்கள் வந்த தீர்த்த அங்க பட்டிருக்கோம். அதனாலதான் கோயில் அளம்பும் போது என்ன பண்ணுவாங்க, தண்ணி கோட்டத்துல வரும் கூட்ட வருவான். அதனால கொஞ்சம் தெரியும் நிறுத்தக்கூடாது. இனிப்பா தெரியும். ஏன்னா அந்த ஜலம் மேல போட்டா எவ்வளவோ ரோகங்கள் இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் நடமாடிக்கிட்டே இருக்காங்க. அருவமா நடமாடுறாங்க, உருவமா நடமாடுறாங்க. நம்ம ஐடிஃபை பண்ண முடியாத எல்லாம் உருவம் வச்சு நடமாடுறவங்கலாம் உண்டு. அதனாலதான் அந்த மாதிரி அந்த சாக்கடை கிளீன் பண்ணாங்க. பண்ண போது சாகுந்தல சக்தின்னு ஒரு சக்தி வருதா. ஆகையினால் அவனுக்கு வந்து அசூயான ஒரு துர்நாற்றம் எடுக்கக்கூடிய உடல் பாதிப்புகள் இருந்தா அந்த நோய்களை அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் ஏற்றுள்ளாம். அதுக்காக தான் அந்த திருப்பணியை செய்ய சொல்ற. அதற்கடுத்து எம்பெருமான் திருவருளால் இந்த கோவில் எல்லாம் செய்த உடனே சில பேர் நம்ம ஜலம் இறைப்பான். கயிறு போட்டு இறைக்கிறது உண்டு. ஆனா முதல் ஆரம்பத்தை இறைக்கிற 2 குடம் மாதிரி இருக்காது. 10வது குடம் இறைக்கும் போது மூச்சு வாங்க. அதனால அந்த 10வது குடம் இறைக்கும் போது கொஞ்சம் தளர்ந்துதான் இறைக்க முடியும். முதல்ல போட்ட ஸ்பீடு இருக்க ஜெட்டம் படிக்கிறாங்க இருக்க.
அந்த மாதிரி இவன் இறச்சி 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 ஜலம் கொண்டு வந்தான். அந்த மாதிரி ஜலம் கொண்டாடும் போது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜலத்தை இறச்சி ஒரு தொட்டியில ஊத்தணும். அந்த தொட்டிலிருந்து எடுத்துட்டு மாடி வழியா இறங்கி வந்து கோயில் கிளம்பணும். அந்த மாதிரி கோயில் இன்னைக்கு உண்டு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லா கோயிலையும் இறைச்சான். அந்த மாதிரி இறைக்கும் போது வாசுமி என்ற சக்தியை பெற்றான். அந்த தண்ணியை இறைக்கும் போது அந்த மாதிரி இறைக்கும் போது இவனுக்கு வந்து மூச்சு வாங்குற நோய், யூஸ் நோக்கு இல்லையா, இந்த மூச்சு வாங்குற நோய்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த குளிர்காலம் வந்ததுன்னா உடனே மூச்சு இழுக்கும், உடனே எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஆஸ்மா, ஆஸ்மா மாதிரி கை, அந்த நோய்கள் எல்லாம் அவர்கள் கையால் ஒரு முறை தடவினால் போயிடும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அனுகிரகத்தை கொடுக்குது அந்த ஜல இறைச்சி சுவாமிக்கு அலம்பது. அது 5000 வருஷம் செய்தாங்க சார். ஒண்ணும் 5000 வருஷமா செய்திருக்க. இந்த மாதிரி திருப்பணிகள் முடிந்த பிறகு அதற்கப்புறம் வாகனங்கள், சுவாமி வாகனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய தூசி அடைஞ்சிருக்கேன். சில பண்டிகை நேரத்தில் தான் வாகனத்துக்கும், மற்ற நேரத்தில் வாகன மண்டபம் உள்ள வச்சிருப்போம். அவங்க காலம் தாஞ்சிருக்கும், அவங்க காலம் தாஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் சுத்தமா தொடச்சு அதுக்கு வண்ணங்கள் எல்லாம் தடவி, இதுலயே வண்ணம் பெயிண்டர் செய்துவான், வண்ணங்கள் எல்லாம் தடவி சுத்தப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சுத்தப்படுத்தினால மாசுலா சக்தி என்ற ஒரு சக்தி அனுகிரகத்தை பெற்றார். அது இந்த க்ஷய இரும்ப, இந்த துபர்கோசத்துன்னு சொல்றது, அந்த க்ஷய இரும்பல் உள்ளவங்களுக்கு அவங்க கையால ஜலம் எடுத்து ஊற்றி கொடுத்தா போதும், தெரியப்படும். அந்த ஒரு அனுகிரகத்தை பெற்றானா இந்த சுத்தியுமன். அதற்கடுத்து எம்பெருமான் திருவிழா திருவிழக்கிளம்புதல் வச்சார். கோயில்ல திருவிழா கிளம்புறதுக்குன்னே போட்டி போட்டு வருவான். இப்ப குருக்களை யாரு கிடைப்பான்னு பாக்குற. அது திருவிழக்கு என் கலர்ல கோல்டு கலர்ல வச்சிருச்சு. என் கலர் ஆச்சுன்னா பாருங்க எப்படி கருப்பு குறைஞ்சிருக்கும்னு பாருங்க. அது போல அந்த கருப்பை எடுக்கிறதுக்குள்ள அவங்க பாதி புராணம் கூட. ஆனா திருவிழக்கு அலம்பரத்துக்கு போட்டி போட்டு வருவாங்களாம் பெண்கள். ஆனா ஆண்கள் இப்ப போட்டி போடுறாங்க சில இடங்கள். அந்த மாதிரி திருவிளக்குகளை அவங்க அலம்பி கொடுத்தாங்க. விளக்கு எப்படி அலம்பரம் எழுதி கொடுத்துருக்காங்க புத்தகத்துல. அந்த மாதிரி முறையோட மணல் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு சீக்கா போட்டு எல்லாம் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த விளக்கு, அந்த விளக்குகளை அலம்பி கொடுத்தா பாசுரா சக்தி என்ற ஒரு சக்தி நாம் பெறுகின்றோம். அந்த பாசுரா சக்தி பெறுவதால் தாய் தந்தையர்கள் உடல் பாதிப்பு ஏற்பட்டால், அவர்களே தந்தையா இருந்தா வலது மடியில சாச்சு, தாயா இருந்தா இடது மடியில சாச்சு, நெத்தியில கை வச்சு பாசுரா சக்தி அனுகிரகத்தின் மாதிரி விளக்கு தொலைக்கிருந்தா உண்டாக்க. அப்ப என்னன்னா சாந்தி சாந்தி சர்வம் சாந்தி துருவம் சாந்தி பிராண ஆத்மா நிற சாந்தின்னு சொல்லி நெத்தியில போட்டோம்னா அம்மா அப்பாவோட ஒண்ணு சரியா போயிடும். இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல ஒரு தகப்பனா இருக்கு, ஒரு குழந்தை சேவைகள் செய்யறதுக்காக சொல்லி கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு 5000 வருஷம். இதற்கு அடுத்து எம்பெருமான் திருவருளால் கோவிலுக்கு வண்ணம், இந்த சுண்ணாம்பு வெள்ளாடிச்சு, அந்த மாதிரி வெள்ளாடிச்ச போது எல்லா கோயிலுக்கும் வெள்ளாடிச்சு காய் எல்லாம் அடிச்சு பல நிற வண்ணங்கள் எல்லாம் அடிச்சு வச்சிருந்தார். அந்த மாதிரி நிற வண்ணங்கள் எல்லாம் அடிச்ச போது அப்போ வந்து அவனுக்கு கிடைத்த சக்தி கிரியா குரு என்ற ஒரு தேவதனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு இந்த அலர்ஜின்னு சொல்ற இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சொறி சொறியா ஆயிடும். அது என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாசம். இப்போ அது ஃபுட் அலர்ஜியா, டஸ்ட் அலர்ஜியா, அல்லது டீட்டிங் அலர்ஜியா, காத்திர அலர்ஜியா சொல்லு. நீ அலர்ஜி பத்தி போயிட 6 மாசம் பிராணம் இதை சாப்பிடாது, அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாது, நிக்காது, போகாது, நடக்காது, வாழ்க்கையோடுமா நினைச்சு பாரு, போய் பாரு. ஏதாவது அலர்ஜி கண்டுபிடிக்கணும், அவர் திங்க் பண்றதுக்கு 6 மாசம் திங்க் பண்ணி இதால உங்களை கொடுப்பாரு. நீங்க வேற ஏதாவது சாப்பிடும் திருப்பி சொல்லுங்க. அதுக்குள்ள 1000 மெடிசின் சல்பா டெஸ்ட், உடம்புல போனா பிளட் எல்லாம் அப்படியே மருந்தா போறோம். அந்த மாதிரி நோய்கள் வளரக்கூடாது. அரிப்பு நோய், சொறிப்பு, தாங்கிருக்கும் கருப்பு நோய், இருக்கும் பகை நோய், செருக்கும் நோய், வெள்ளை மாந்து சரப்பு நோயினர், கருவட்டம், வெளிவட்டம், நிறைவட்டம், செவ்வட்டம், இந்த மாதிரி இருந்தாக்க கோயிலுக்கு சுண்ணம் தீட்டு வாயின. கோயில சுண்ணம் வாயியா, வேற எந்த வேலையும் செய்யாது நடந்த வாயா. அது போல அந்த சுண்ணம் அடிச்சு
கோயிலுக்கு சுண்ணம் தீர்த்துவாய். கோயிலு சுண்ணம் ஐடியா, வேற எந்த வேலையும் செய்யாதுன்னு வாஜியா. அது போல அந்த சுண்ணம் அடிச்சு அற்புதமா 5000 வருஷம் பல கோயில்களுக்கு வண்ணங்கள் தீர்த்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலையும் எந்தெந்த மகான்கள் வந்தார்கள், என்னென்ன சித்திகள் இங்க நடந்ததுன்ற ஒரு புராணம் இருக்கும். அதெல்லாம் இந்த செவுத்துல வரைவான். என்ன பாருங்க, இந்த கோயிலாம் போய் பாருங்க. திருமுல்லை வாயில் ஒரு கோயில் இருக்கு இங்க. அதுல எந்தெந்த ரிஷிகள் வந்தாங்க, எந்தெந்த மகான்கள் வந்தாங்க, என்னென்ன நடந்ததுன்ற படமா வண்ண படமா எடுத்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வண்ண படங்களா போய் அவரு இப்ப அந்த வண்ணப்படத்துல தூசிய படிச்சு விட்டா போதும். ஆனா அப்ப அந்த காலத்துல அந்த வண்ணப்படங்களை வரைய வச்சாங்க மனுஷன். அந்த மாதிரி அற்புதமாய் வண்ணப்படங்களை வரைஞ்சால், அந்த மாதிரி வரைஞ்சதுனால் வாசுவத நிலாம் என்ற ஒரு சக்தி அனுகிரகம் பெற்றார். இதனால் என்ன என்று கேட்டீர்களானால், உண்மையா காதலித்தவர்களை ஒன்று சேர்வதற்கு உரித்தான் ஆட்சிகள். அந்த மாதிரி ஆட்சியர்கிட்ட வந்து ஒரு புஷ்பத்தை வாங்கிட்டாங்கன்னா அவர் இருவரை அவர் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிடுவான். காதல்ல தோல்வியே இல்லை. ஆகவே எம்பெருமான் திருவா இவ்வாறு ஒவ்வொரு 5000 ஆண்டா திருப்பணிகளை செய்தான். இதற்கடுத்து அங்க மடப்பள்ளிக்கு விருதுகள் கொண்டு வந்து கொடுத்தான். அது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த விருதுகளை காட்டில் சென்று வெட்டி வருகிறார். அப்பவே கிருஷ்ணா மரம் மொட்டையாகி செத்து போனா அந்த மரத்தை வெட்டி கொண்டாடுற. அந்த மாதிரியே நிறைய மரம் இருந்தது. அதை வச்சு எவ்வளவு நாள் காட்சியம் நடத்தினாங்க. இப்ப இருக்கிற மரத்தை வெட்டிதான் வச்சேன், காஞ்ச மரத்தை தொடர்ந்தே கிடையாது. அது போல எம்பெருமான் சொல்லுவதோ அற்புதமா விரல்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் சுத்திமுனை. அந்த விரகு சுமந்து வந்த பவுலுக்காக தான் சில நேரத்தில் தான தர்மங்கள் செய்யும் போது விரல் கட்டிங்க தலையை ஏற்றி அனுப்பிச்சு சுத்திமன் திருப்பணி ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஆனால் அவரோட நம்பர் 10 நம்பர் நியூமராஜிக்காக பேசிட்டு போ. ஆனாலும் அவன் என்ன பண்ண, 5வது நம்பர்ல பிறந்து சொல்லி வாங்குவான். ஏன்னா அவங்க 5வே கட்ட ரொம்ப ஈஸியா பிறந்துவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவர் இருந்த அவருக்கு 34 அப்படின்னு பர்த்டேட்டு, 5வது காலையில 24 ஏற்றுன்னு அவர் போயிருக்கிறதா. அவரு இன்னும் ஐ வாண்ட் 42 சரி. அதுக்கப்புறம் அவன் தலை அழைச்சி பல ஆட்டம் யாரையுமே மறக்க முடியாது. அத்தோட அவர் கொடுத்தேன் ஆசம் சொல்லிட்டேன். அது போல எம்பெருமான் திருவருளா இந்த கட்டைகள் எல்லாம் சுமந்து கொண்டு அந்த சுத்திமுனை கொடுத்தார். அந்த மாதிரி கட்டைகளை கொண்டாந்து உணவு தமிழ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணதுனால இவனுக்கு ஒவ்வொரு மரங்களையும் ஒவ்வொரு சக்தி. இந்த சவுக்கு மரத்துக்கு ஒரு தேவதை இருக்குது, முருங்க மரத்துக்கு ஒரு தேவதை இருக்குது, அரச மரத்துக்கு ஒரு தேவதை இருக்குது. அதனாலதான் அந்த இதுக்கே ஒரு தெய்வத்தை வச்சான். சவுக்கு மரத்துல நின்று எரியும், நெருப்பு அடக்கமா நின்று எரியும். புளிய மரத்துல கசிவு ஊத்தி எரியும். ஒவ்வொரு மரங்கள் அது போல இவன் வந்து அற்புதமான மரங்கள்ல வந்து கொண்டாந்து வச்சா, இந்த மரங்களை கொண்டாந்து உணவு சமைக்க அளித்ததா கந்தர்வ நிலம் என்ற ஒரு தேவதனுடைய அனுகிரகம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது இந்த வயிற்று சம்பந்தமான நோய்கள் வயிற்று வழியில இருந்து பயன்படும் நிலைகளும் அப்படின்னு அற்புதமா ஜெகன் மாதா அம்மானி என்ன செய்தாலும் எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லி திரும்பவும் அரசாட்சி வாங்க. அப்புறமா அரசாட்சியில முடிசூட்டினார் பார்த்த தேவன். இவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுத்து அவன் படிச்சது கூட பிரமாதம் இல்லை, இவ்வளவு தொண்டு செய்த அப்புறமா அவன் அரசாட்சியில பார்த்த தேவன். இவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுத்து அவன் படிச்சது கூட பிரமாதம் இல்லை, இவ்வளவு தொண்டு செய்த அப்புறமா அவன் அரசாட்சியில நிக்க முடியும். ஏன்னா அரணை சாட்சியாய் வைத்து ஆளுகின்ற ஆட்சி அரசாட்சி, சிவபெருமானை சாட்சியாய் வைத்து ஆளுகின்ற ஆட்சி. அதனால்தான் அற சாட்சின்னா அரு சாட்சி. ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்க்குரு நாராயண.